ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமர் எக்ஸ்ட்ரிசி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியால உங்களுக்கு எப்படி 100K ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அது எந்த சோஷியல் மீடியான்னு பாத்தீங்கன்னா, எல்லா சோஷியல் மீடியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், பின்ட்ரெஸ்டா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எந்த சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சரி, எந்த ஃபேமஸான சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சரி, எல்லா சோஷியல் மீடியாலுமே உங்களுக்கு 100K ஃபாலோவர்ஸ் ஈஸியா வரவேற்க முடியும். அது ஃப்ரீயா, அது ரியல் யூசர். அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன், எப்படி அவங்கள வர வைக்கிறதுன்ட்டு. அதில் சில ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, அதுவும் நான் எண்டாவது வீடியோ சொல்கிறேன். பட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு தெரிய வரும் எப்படி 100K ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறன்றதுண்டு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம இப்போ வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறது 100K ஃபாலோவர்ஸ்ன்றது உங்களோட எஃபர்ட் அதில் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த 100க்கு மேலேயும் போகலாம். எஸ் அஃப்கோர்ஸ், 1000 அந்த மாதிரி கூட முடியலாம். பட் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான பலன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பேசுறதை நிறுத்திட்டு இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம், எப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெப்சைட் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் வர வைக்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்ன டே நம்மளால 100K ஃபாலோவர்ஸ் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வர வைக்க முடியும். அதுக்கு கேரண்டி இல்லை, வாரண்டி கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வெப்சைட் நான் டச் பண்ணுவேன். பட் பார்த்தீங்கன்னா, இதில் சில கண்டிஷன் இருக்குது, அது இந்த வீடியோ நீங்கள் பார்க்க நம்ம கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து லாகின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சோஷியல் மீடியாவோட நேம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லைவ், ஷேரு, ஃபாலோவர்ஸு, போஸ்ட் லைவு, போஸ்ட் ஷேரு, டெலிகிராமும் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு, ட்விட்டரு, யூடியூபு, ட்விட்சு, வெப்சைட் இட்டு உங்களோட வெப்சைட் கூட நீங்கள் வந்து வியூஸ் நிறைய வர வைக்கலாம். அதே மாதிரி பின்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் லைக்கி, அப்புறம் சவுண்ட் கிளவுட், இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆஸ் டாட் எஃப்எம், லைக்ஸு, ஓகே ஆர்யூ அப்படின்னு சொல்லி எல்லா முக்கால்வாசி நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவும் இதில் இருக்குது. அது இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நீங்கள் வர வைக்க முடியும். அது போக இதில் நம்ம எப்படி இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னா, இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இதில் இருக்கிற சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் நம்ம வர வைக்க முடியும். அட் ப்ரெசன்ட் எனக்கிட்ட பார்த்தீங்கன்னா 484 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது நம்ம எப்படி ஏற்றுறதுன்னு நான் பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி எதை யூஸ் பண்ணுவேன்றதை நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது ஓப்பன் பண்ணிட்டு நான் மிச்ச வேலையை நான் பார்க்க போயிடுவேன். எடிட்டிங் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வேறு எல்லா வேலையும் நான் பார்க்க போயிடுவேன். இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 20 செகண்ட்ஸ்க்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும். அதுதான் இதோட வேலை. அந்த 20 செகண்ட் அந்த வெப்சைட் நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கவுண்ட் இட் ஆகும். ஸோ அவங்களோட வெப்சைட் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்க சைடில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வெப்சைட்டும் இது வந்து எவ்ரி 20 செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா டைமிங் போயிட்டு இருக்கு. இப்போ 20 செகண்ட்ஸ்க்கு அடிச்சு இல்லைங்க, அது மாதிரி டைமிங் போய்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 58 இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க, 20 செகண்டுக்கு அப்புறம் இது வந்து 462 மாறும். ஓகே, நான் சொன்ன மாதிரி எஸ் பாயிண்ட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விதத்தில் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். இருங்க, நான் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜுக்கு போய்க்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க வெப்சைட் மூலிமா நம்ம வந்து எப்படி பாயிண்ட்ஸ் சம்பாதிக்கிறதுன்னு. அது போக இந்த மாதிரி ஃபேஸ்புக்ஸ், லைக்ஸ், ஷேரு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு பேஜ் அவங்க ஷேர் சொல்லியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 பாயிண்ட் கிடைக்கும். பட் அந்த வெப்சைட் இட்டு ஏன் நான் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் மேனுவல் ஒர்க் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வேறு வேலை இருந்தால் நீங்கள் பார்க்க போயிடலாம். இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெப்சைட் இட்டு தான் கொடுப்பேன். ஓகே, இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட சோஷியல் மீடியாவுக்கு எப்படி அதை பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ கூட உங்ககிட்ட சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் சைட் ஆர் பேஜ்னு இருக்குது, தெரியுங்களா, இங்கே போய் கொடுத்துக்கோங்க. அட் ப்ரெசன்ட் என்னோட பின்ட்ரெஸ்ட் ஃபாலோவர்ஸ், பின்ட்ரெஸ்ட்டில் என்னோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 15 பேர் தான் இருக்கிறாங்க. மேபி அதை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அது போக இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் இருக்குது. நான் இந்தியா மட்டும் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஓகே, இந்தியா இருக்குது. யூசர் நேம் நம்மளோட எஸ் அஃப்கோர்ஸ் கேமர் எக்ஸ்டிசி. டோட்டல் கவுண்ட் ஓகே, ஒரு 100 பேர் 100 பேர் வந்தால் போதும் ஒரு நாளைக்கு. ஓகே, 100 இருக்கட்டும். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 5 தான் கொடுக்க போகிறோம். 5 மட்டும் இருந்தால் போதும், மினிமம் 5. ஏன் மினிமம் 5 கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத 462 பாயிண்ட் தான்.
ஒரு கிளிக்கு நம்ம 5 பாயிண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதான் மீனிங். நீங்க 5 கொடுக்கறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை நீங்க 10 கொடுத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடும். இது மட்டும்தான் டிஃபரன்ஸ், மேஜரா இது இல்ல. உங்களுக்கு ஒருவேளை சீக்கிரம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 10 கொடுத்துக்கோங்க. 50 வரைக்கும் கொடுக்கலாம். நான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 5 இல்லைன்னா 10, அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன். ஏன்னா சீக்கிரம் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நான் 5 கொடுத்துருக்கேன். இப்ப சேவ் சேஞ்சஸ் கொடுத்துறேன். ஓகே, நம்ம போய் நம்மளோட பின்ட்ரெஸ்ட் பேஜை போய் பார்க்கலாம். கரெக்டாக ரீடைரக்ட் ஆகுதான்னு சொல்லி கேமர் எக்ஸ்டிசி, எஸ் நம்மளோட பேர் தான் வந்திருக்கு. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 15 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க. நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இதனால நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் 100% இன்க்ரீஸ் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, எல்லாமே பேசி முடிச்சிடும். இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பேசலாம். இதை இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் 2014 நினைக்கிறேங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு தான், யூடியூப் ஏர்ன் மணின்னு சொல்லி ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஓகே நம்மளுக்கு இது புதுசாக இருக்குது, இது மூலிமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் லைக்ஸ் வியூஸ் எல்லாம் வர வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்பில் அந்த யூடியூப் சேனலுக்கு இந்த வெப்சைட் மூலமாக நான் பண்ணேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் வீக் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை அவங்க பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபேக் யூசர் நிறைய பேர் என்னோடய சேனலில் வரதா சொல்லி அவங்க பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. ஸோ பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் எது எதுக்கு நான் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூடியூபுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மானிட்டைசேஷன் பண்ணாதீங்க. அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் உங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒருவேளை மானிட்டைசேஷன் பண்ணிட்டு அதுக்கு வியூ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 100% உங்களுக்கு பேன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் போதும்னா யூஸ் பண்ணுங்கள், ஆனால் மானிட்டைசேஷன் பண்ணிடாதீங்க. எந்த சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, அந்த சோஷியல் மீடியாவால் நீங்கள் ஒருவேளை காசு சம்பாதிக்கிறீங்கன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்துக்கூடா என்னோட சேனலில் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, பார்த்துக்கூடா என்னோட பேஜ் ஃபேஸ்புக் பேஜில் 100K சப்ஸ்கிரை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பெருமை பேத்திக்கலாம். அதுக்காக மட்டுமே இது யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிடாதீங்க. மணி மோஸ்ட்லி இது மூலிமா எதுவும் ஏர்ன் பண்ணாதீங்க. இது என்னோட கருத்து. அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எஸ் நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யார் சோஷியல் மீடியா வெறித்தனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட், தட்ஸ் எண்ட் ஆஃப் வீடியோ. ரைட் நவ் உங்களுக்கு வந்து பை.